ஃப்ரான்சிஸ் எப்பவும் வந்து ஒரு அஞ்சாறு பேரை சொல்லுவார். அந்த பேர்கள் வந்து அப்பப்போ மாறும். அவங்க மேலே ஏதாவது கோபம்னா அந்த பேரை விட்டுருவார். இவங்கெல்லாம் இருந்தால் நான் இருந்துருவேன், எனக்கு இவங்கெல்லாம் போதும் அப்படின்னு. அந்த அவர் சொல்கிற அஞ்சாறு ஏழு எட்டு பேர்களுக்குள் ஒருவராக சாம்ராஜோட பேர் எப்பவுமே இருக்கும். சாம்ராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். நண்பர்களே வணக்கம். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலளிக்கவே இயலுவேன். அவர் எனக்கு செவி சேர்ப்பார் என்று நம்புவதற்கில்லை. என் வேண்டுகோளுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கும் இல்லை. காயம் அவர் என் காயங்களை பெருக்குவார், கசப்புகளை நிரப்புவார். என்னை மூச்சிலுக்க விடாமல் என் கசப்புகளை அவர் நிரப்புவார். நான் குற்றமற்றவனாக இருந்தாலும் மாறுபட்டவனாகவே அது என்னை தீர்ப்பிடும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வாழ்க்கையை வெறுக்கிறேன். எல்லாம் ஒன்றுதான். எனவே அவர் நல்லாரையும் பொல்லாரையும் ஒருங்கே அளிக்கின்றார். 38-39 யோபு பழைய ஏற்பாடு. பிரான்சிஸின் இந்த அஞ்சலி உரையை விவிலியத்தோடு தொடங்குவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. தமிழில் உரைநடையில் விவிலிய பாதிப்பு கொண்டவர் என்று வண்ண நிலவரை சொல்லலாம். கவிதையில் இரண்டு பேரை சொல்லலாம். ஒருவர் கவிஞர் இளவேனில், இன்னொருவர் பிரான்சிஸ். பிரான்சிஸின் கவிதையில், பிரான்சிஸின் மொழியில் விவிலியத்தின் தாக்கம் உண்டு, விவிலியத்தின் கருப்பொருட்களும் உண்டு. கவிஞர் இளவேனிலுக்கும் பிரான்சிஸ்க்கும் வேறொரு துன்பியல் ஒற்றுமை உண்டு. இருவரும் யாருமே இல்லாமல் அறையில் தனித்து மறித்து போகிறார்கள். பிரான்சிஸின் கவிதைகளை இப்படி வகைப்படுத்தலாம். இழந்த காலம், அபூர்வமாக நிகழக்கூடிய தருணங்கள், கனவு போன்ற தருணங்கள், வாதைகள், தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட பொழுதுகள் என்று பிரான்சிஸின் கவிதைகளை ஒரு வசதிக்காக வகுக்கலாம். நடுங்கும் கைகளால் நூல் கோர்க்கும் மூதாட்டியை போன்றது பிரான்சிஸின் கவிதைகள். நடுங்கும் மனதால் தான் கவிதைகள் எழுத முடியும். தைரியமானவர்களுக்கு கவிதையில் என்ன வேலை? மலையாளத்தில் பிரான்சிஸ் என்ற பெயரை பிராஞ்சி என்று அழைப்பார்கள். மூத்தோர்களுக்கு அப்பெயர் இடப்பட்டால் பிராஞ்சியேட்டன். எம்மொழியில் மூத்தவர்களில் ஒருவன் பிரான்சியேட்டன். எனக்கு பிடித்த பிரான்சிஸின் இரண்டு கவிதைகளை வாசிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே சங்கர் சொன்ன கவிதை அதில் ஒன்று. மலை நின்றபின் போயேன் என்றால் அம்மா, நிற்பதா இல்லை, இருப்பு கொள்ளாமல் வீட்டிற்குள்ளேயே உழவிக்கொண்டிருக்கிறேன். துளியில் தொடங்கி துளியில் முடியும் அற்புதத்தை மலை தேவதை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறாள். நெடுநேரத்துக்கு பின் வீட்டில் நிற்க முடியாமல் வாசலுக்கு வந்தேன், மலை நின்றபின் போயே என்றால் அம்மா. சொல்லிக்கொள்ளாமல் வெளியேறத் தெரியாத பிள்ளையாயிருப்பதற்கு கோபப்பட்டு சட்டென்று வெளியேறினேன். ஸ்தம்பித்து நின்றார்கள் மலையும் அம்மாவும். அம்மாவின் கண்கள் கருநிலம் படர்ந்தது. கண்களில் கார்மேகத் திரள். மலை அரவமின்றி இடம்பெயர்ந்திருந்தது. துளி துளியாய் அடுத்த பாட்டம் தொடங்கியது. என் வயதுகள் கறந்து வாசலில் நிரம்பின. துளி துளியாய் உருகி உருகும் பனிக்கொட்டியாய் என் சரீரம் குறுகியது. மலை நின்றபின் போயே என்றால் அம்மா. சுவரில் மாட்டிருந்த புகைப்படம் ஒன்றிலிருந்து விடாது செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்பா. விடாது செலுத்தி கொண்டிருக்கிறார் அப்பா. எனக்கு பிரான்சிஸின் கவிதைகளில் மிக நெருக்கமான கவிதைகளில் ஒன்று. மற்றொரு கவிதை உண்டு. கனி பறித்தால் கண்ணி, பங்கு பிரித்தது அன்பு, கோபமடைந்தது நாம், கதவடைத்தவன் தேவன், நசுங்கி போனது உறவு, தொப்புள் கொடியில் ரணம், அடங்குவதாய் இல்லை வழி, ஆறுவதாய் இல்லை பழி, திரும்பி போய் சேருவதாய் திரும்ப திரும்ப சுழன்று வரும் கனவு, ஏளன பார்வையை திறத்தாமல் அடுத்தடி எடுத்து வைக்கும் காலம், வாசல் பிறப்பில் கிடந்து படிக்கட்டுகளை நக்கி ஊழையிடுகிறது பாசம், சாவித்துவாரத்து நுழைந்து தோற்று காயமுற்று தோற்கிறது அன்பு, நாதாங்கி நிகழும் வெளிச்சத்தில் மயிர்கூச்செறிந்து ஏமாந்து போகிறது காதல், பூட்டை விட உறுதியாக இருக்கிறது கதவில் படிந்துவிட்ட கோபத்தின் ரத்தம், வேறு திசை போக வரிந்தெடுத்து புறப்படுகையில் ஒவ்வொரு முறையும் அடியெடுத்து வைக்கும் பொழுதெல்லாம் கண்ணெதிரே மூடப்படுகிறது ஒரு யோனி. இந்த இரண்டு கவிதைகள் பிரான்சிஸின் கவிதைகளில் எனக்கு மிகவும் நெருக்கமான கவிதைகள். வடபழனியில் பல்வேறு அறைகளில் மாறி மாறி பிரான்சிஸ் வாழ்ந்தார். அறையே இல்லாமல் கோயம்பேடில் மாத்திரம் தங்குவோராகவும் இருந்தார். நாடோடியாகத்தான் பிரான்சிஸ் அலைந்தார். அந்த வாழ்வை அவர் ஏன் தரித்து கொண்டார், எதனிலிருந்து தரித்து கொண்டார் என்று நமக்கு தெரியாது.
இயேசுவின் சாயல் அவர் முகத்தில் உண்டு. மதுரசம் வாங்கி வரச் சென்ற நண்பன் இயேசுவின் சாயலிலே இருக்கிறான் என்று இசையின் ஒரு கவிதை உண்டு. இந்த கவிதையை முதல் முறையாக வாசித்த பொழுது எனக்கு சட்டென்று பிரான்சிஸின் முகமே ஞாபகங்களில் வந்தது. பிரான்சிஸ் வாதைகளின் ஊடே வாழ்ந்தார். தனக்கு மிக நெருக்கமானவர்களுக்கும் அந்த வாதையை தருபவராகவும் சமயத்தில் இருந்தார். ஆனால் பிரான்சிஸ்க்கு வாழ்வு குறித்து புகார்கள் இல்லை. இப்படித்தான் இந்த உலகம் இருக்க முடியும் என்பதில் பிரான்சிஸுக்கு எந்த விதமான இந்த உலகம் இப்படி தான் இருக்க முடியும் என்பதில் பிரான்சிஸுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. பிரான்சிஸின் வாழ்வு சார்ந்த சர்ச்சைகள் அவர் மரணத்துக்கு பின் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தான் என்ன மாதிரி வாழ வேண்டும் என்று தேர்வு செய்து கொள்ள ஒரு கலைஞனுக்கு முழு உரிமை உண்டு. பிரான்சிஸ் அப்படித்தான் வாழ்ந்தார். அப்படி ஒரு வாழ்வை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த வாழ்வு பிறருக்கு தீங்கிழைக்காத ஒன்றாக இருக்க வேண்டும். பிரான்சிஸ் வாழ்வில் அப்படி யாரும் தீங்கிழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. பிரான்சிஸ் இறந்ததையொட்டி நிகழ்ந்த சர்ச்சைகளையொட்டி ஹமீது மனிஷபுத்திரன் ஒரு நல்ல கவிதை எழுதினார். எனக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது அந்த கவிதை. ஒரு கவிஞன் இறக்கிறான். அவன் குடியினால் இறக்கவில்லை, வறுமையினால் இறக்கவில்லை, கைவிடப்பட்டதனால் இறக்கவில்லை, மனப்பிறழ்வினால் இறக்கவில்லை, ஏன் கவிதையினால் கூட இறக்கவில்லை. அவன் வெறுமனை இறக்கிறான் வேறொருவனைப் போல. அவனது சக கவிஞர்கள், அவனது வாசகர்கள் அல்லது கவிதையை பற்றி அறியாதவர்கள் இறந்து போகிறார். அதை போலவே அவனும் இறக்கிறான். சில சமயம் கவிஞர்கள் இறப்பது அஞ்சலி குறிப்புகளாலும் உப்புச்சப்பில்லாத கவிதை விமர்சகர்களாலும். மணிசேபத்தனுடைய கவிதை இந்த நேரத்தில் மிகவும் பொருத்தப்பாடான ஒன்றாக இந்த இடத்தில் வைத்து யோசிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. படைப்பின் ஊற்றுக்கண் மதுப்புட்டிகள் தான் என்ற மூட நம்பிக்கைகளை பிரான்சிஸை முன்வைத்து பேசுவதை நாம் மிக கவனமாக கடந்தாக வேண்டியிருக்கிறது. தமிழ் இலக்கியத்தில் பாவனைகள் அதிகம். நாம் தமிழ் சினிமாவில் ஒரு சிவாஜி கணேசனை தான் பார்த்திருக்கிறோம். தமிழ் இலக்கியத்தில் அநேக பாவனை சிவாஜிகள். பிரான்சிஸின் சொந்த ஊரான பத்தினிப்பாறைக்கு நாம் போய் சேரும் பொழுது அங்கு போய் சேர்ந்த உடனே நாம் ஏலான ஆசாரியை தேடுகிறோம். அந்த நிலம் கன்னி இன் நாவலுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறது. கன்னி நாவல் தமிழ் இலக்கிய பரப்பில் இழந்த காதலுக்காக அல்லது காதலின் பொருட்டு தங்கள் மொத்த வாழ்க்கையும் பணயம் வைப்பவர்களுக்காக சொற்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலுவை. அந்த சிலுவையை மிக சந்தோஷமாக முதுகில் சாட்டேடியோடு வாங்கி கொண்டும் புன்னையோடும் தூக்கி கொண்டு அழைகின்ற அநேக பேரை எனக்கு தெரியும். அன்றைக்கும் அந்த பத்தினிப்பாறையிலும் நான் பார்த்தேன். கன்னிக்கும் யுமாவாசியின் மஞ்சள் வெயிலுக்கும் ஒரு தொடர்பு கன்னி உண்டென்றே நம்புகிறேன். ரெண்டுவருக்கும் சாரமாக ரெண்டும் ஒன்றே தான். வண்ணம் பூசி ஆண்டுகள் பல ஆகி அந்த பழையதே தெய்வத்தன்மையை கூடுதலாக அளிக்கக்கூடிய அந்த கிராமத்து தேவாலயத்தின் தெய்வ பீடங்களுக்கு பின்னால் குருவிகள் சலசலத்து கொண்டிருக்க வெக்கை பகல் தணிந்து அதன் எல்லா வாசல்களிலும் வழியாகவும் குளிர்ந்த காற்று உள்ளே வரும் பொழுது பிரான்சிஸின் உடலுக்கு முன்னால் பாதிரியார் தன் இறுதி பிரசங்கத்தை முடித்துவிட்டு அப்பம் தரும் சடங்குக்கு வரும் பொழுது சொன்னார், இந்த அப்பம் பெற்றுக்கொள்ளும் சடங்கில் கத்தோலிக்கர்கள் மாத்திரம் கலந்து கொள்ளுங்கள் என்று. ஒரு வகையில் பிரான்சிஸுக்கும் அது பொருந்தும். பிரான்சிஸ் கவிதை என்ற அப்பத்தை பிரத்யேகமாக பெற்றவன். அந்த அப்பம் அவனை எங்கு இட்டு செல்லும் என்பதை அறிந்தவனாகவும் இருந்தான். ஒற்றை பனைமரங்கள் தனித்து நிற்க வெட்ட வழியில் அறுவடை நடந்து முடிந்த நிலத்தில் பிரான்சிஸை தூக்கி கொண்டு சென்ற பொழுது அங்கொன்றும் இங்கொன்றும் ஆட்கள் சிதறி பிரான்சிஸை தூக்கி கொண்டு போன பொழுது வானில் ஒரு ஒற்றை மின்னல் வெட்டி மின்னியது. ஒரு வகையில் அதுவே பிரான்சிஸ். ராம்ஸ் இங்கே இருக்கிறார். ராம் சமயத்தில் கேக்கனர் பக்கம் அவருடைய மகளை ஒரு பக்கமாக சரிஞ்சு உட்காந்து ரொம்ப ஆவேசமாக ரொம்ப வேகமாக போவார். நான் பிரான்சிஸ்ட்டை கேட்டேன் ஒரு தடவை, ஏன் பிரான்சியட்டா ராம்ஸ் அப்படி போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ பிரான்சிஸ் என்கிட்ட சொன்னார், ஏட்டா ராமச்சந்திரன் வந்து டி நகருக்கு ரொம்ப அவசரமாக போகணும், ராமச்சந்திரனுடைய ஆன்மா முன்னாடியே அங்கே போயிடுச்சு, அந்த ஆன்மாவை தான் பைக்கில் துரத்திட்டு போகுது அப்படின்னு சொன்னார். பிரான்சிஸின் ஆன்மா எதை தேடி போனதோ நாம் அறியும். போய் வா என் பிரான்சியட்டா. நன்றி, வணக்கம்.